வணக்கம். புதியன் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். சர்வதேச தரத்திற்கேற்ப சிறு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி தரத்தை பராமரிக்க வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். கொரோனா தடுப்பூசி போடுபவர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி நாளை கலந்தாலோசனை. விஞ்ஞானிகள் அரசியல் தலைவர்களுடன் கருத்து கேட்கிறார். தமிழகத்தில் அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது, மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பேச்சு. தமிழக சட்டப்பேரவை வரும் பிப்ரவரி 2 கூடுகிறது, பேரவை செயலாளர் அறிவிப்பு. மீன்பிடிக்க சென்றபோது நீரில் மூழ்கி தமிழக மீனவர்கள் 4 பலி, குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தமிழகத்தில் காலியாக உள்ள 117 MBBS இடங்களை நிரப்ப கலந்தாய்வை மேலும் 1 நீட்டிக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு மனு தாக்கல். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர் வெற்றியுடன் சேலம் திரும்பிய நடராஜனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு, சாரத் வண்டியில் அழைத்து சென்று மரியாதை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.